ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம புளியில் எப்படி ஒரு பேஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி புளி பேஸ்ட் நம்ம செஞ்சு வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கெஸ்ட்டு திடீர்னு வந்துட்டாங்க, ஒரு ரசம் வைக்கணும், ஒரு சாம்பார் வைக்கணும், இல்லை ஒரு புளி சாதம் பண்ணணும்னா கூட நம்ம டக்குன்னு எடுத்து போட்டு கரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புளி வந்து நம்ம பிளாஸ்டிக்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஜாடியில் ஸ்டோர் பண்ணோன்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு இது தாங்கும். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கேஜி ஆஃப் புளி வந்து குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஸோ தட் கரைக்கிறது ஈஸி. ஸோ விசில் சத்தம் அடங்கினோடனே உடனே ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ தட் நமக்கு அந்த பல்ப் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஈஸியாக வந்துடும். பல்ப்பு ஒரு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்று கரைச்சினிங்கன்னா ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப லிக்விடாக போயிடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸாக அந்த பல்பை நல்லா கரைச்சிக்கிட்டேன். இப்போ அதை வந்து ஒரு ஃபில்டரில் வடிகட்டுறேன். வடிகட்டி தனியாக கெட்டியாக அந்த பல்பை மட்டும் எடுக்கிறேன். இந்த மாதிரி முன்னாடியே செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸி. ஸோ மார்னிங்கில் நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுங்கிற டென்ஷனில் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் சீக்கிரமாக நம்ம சமையலை முடிக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு புளி பேஸ்ட் எவ்வளோ திக்காக கிடச்சிருக்குன்னு. இப்போ இங்கே இருக்கிறது எல்லாம் ஃபுல்லாக சக்கரை, இதெல்லாம் நம்ம தூக்கி தான் போடணும். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம வந்து அடுப்பில் வச்சு ஒரு கொதி விட போகிறோம். அதுக்கு கூட 1 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க விட்டு இறக்க போகிறோம். இது ஆறின வாட்டி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். லைக் ரெண்டாக தனியாக 2 பாட்டிலில் போட்டிங்கன்னா டெய்லி யூஸ்க்கு நீங்கள் எடுக்கிறதுக்கு தனியாக வச்சுக்கலாம். அண்ட் எப்பயுமே ஒரு ஓப்பன் பண்ணாத ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறது ஃப்ரிட்ஜில் உள்ளே வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.